இது வரைக்கும் ஒரு 56 படம் நடிச்சிருக்கேன். ஒவ்வொரு படத்துல ஒரு லுக்ல இருப்பேன். இப்ப தனஞ்சயன் சார் படத்துலயும் நடிச்சிருக்கேன். மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பானிலே என்னோட வணக்கம். இந்த படத்துல நான் அந்த ஹீரோயினோட அப்பாவை பண்ணும்போது இதே லுக்லாம் வந்து ஒரு பயங்கர நோட்டோரியஸ் நெகட்டிவ் ஷேட் ஒன்று பண்ணியிருக்கேன். அது முடிச்ச கையோட தம்பி கூப்பிட்டாங்க, கார்த்தி வந்து பண்ணேன். இது என்னோட கரியரில் இது முக்கியமான படமாக இருக்கும், முக்கியமான ப்ரொஃபைலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லதாக பண்ணியிருக்கேன். தம்பி பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பாப்புல. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு அழுகிற சீனில் நான் வேற லெவல்லாம் அழுது பயங்கரமாக ரொம்ப நிறைய சூப்பரெல்லாம் பண்ணேன். தம்பி இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அப்படி நான் எப்படிங்கிறது பார்த்தா 32nd டேக் தான் ஓகே ஆச்சு. திடீர்னு ஒரு தம்பி சொன்னாங்க 32 ஆயிடுச்சு. நான் அவர் சொன்னது ஒன்றும் இல்லை, அதை செக்கப் பார்த்துட்டு கண்ணந்து தண்ணி ஒரு சொட்டு அப்படியே வரணும். நீ ஒன்றும் சுருக்க தேவையில்ல, ஒன்றும் சிம்பிளாக லைக்கணும். டியர் ஹேஸ் டு கம் டவுன். என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்டு வாங்கி ஹீ வாண்ட் லீவ், ஹீ வாண்ட் காம்ப்ரமைஸ். படம் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு கார்த்தி தம்பிக்கு ரொம்ப நன்றி. சிறிகுமார் சார், உங்கள் ஆஃபீஸ் நிறைய முறை வந்திருக்கேன், உங்களுக்கு பார்த்துருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கேபிள் சங்கர் சார், எங்கே போனாலுமே யாராவது ஒரு படம் ரிலீஸ் ஏதாவது பசங்க கதையை தேடுறாங்க போகிறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு அம்புக்குடி காமிச்சு அங்கே போய் பாரு அப்படின்றேன் சார். உங்கள் எங்கேயோ சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் சினிமாவுக்கு அப்கமிங் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு. நானே ஒரு 15 பேர் தம்பியிருப்பேன். உங்கள் சேவைக்கு ரொம்ப நன்றி சார். படத்தை நிச்சயமாக தேட்டரில் வரும்போது நிறைய நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கான ஒர்த் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வணக்கம். சின்ன படங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிறது மிக கஷ்டமான விஷயம். அந்த சின்ன படங்கள் நல்ல படங்களாக பார்த்து தெரிஞ்சிருக்குது, அது ஒரு கஷ்டம். அதற்கு பல 100 படங்களை பார்த்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வேலை தெரிஞ்சே தெரியாமல் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், வாரத்துக்கு முன்னேறது தியேட்டரில் போட்டுதான் கூப்பிட்டு காட்டுவாங்க, இப்போலாம் வீமேல போட்டு காட்டி அது வேறு இருக்குது, அது தனியாக கியூவில் நிற்கும். ஆனால் நல்ல படமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல சுத்திச்சுன்னா அந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்களான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்டுருவாங்க. அப்படி இந்த படம் வந்து வல்லன் படுத்துகிற படம் வந்து உன்னாலாக யாராவது பார்த்துருக்கலாம், இவர் நீங்கள் குக்கை படிச்சிருக்கலாம், அப்புறம் படம் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு படம் இருக்குது சார், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. அவர் யாருன்னா சிவானி, அவர் தான் சொன்னார் என்கிட்ட இந்த படம் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் டேஸ்ட்டுக்கு இருக்கிற படம் தான் அப்படின்னாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு நண்பர் வந்து அந்த படம் எங்கே இருக்குன்னு விசாரிங்க. ரெண்டு மூணு பேர் ஒரு படத்தை பற்றி நல்லா சொல்லுவாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் யார் வச்சுருக்கேன் கேட்கும்போது இன்னொரு நண்பர் ராமச்சந்திரன் என்ன, அவர் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசி ஒரு நாள் ஷோ பார்க்குறோம், ஷோ பார்த்துட்டு படம் பிடிச்சது எனக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் தனி சார் படம் அனுப்பிச்சோம், இப்போ படம் அங்கே வந்துருச்சு. ஸோ நல்ல படம் எடுத்தா நல்லா இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கான ஒரு அங்கீகாரமும் அது தானாகவே அந்த படம் தெரிக்கும். அது ரொம்ப நம்பிக்கை. அது வந்து புலர்ச்சி போகிற அன்றைக்கே வந்து அந்த படம் வந்து யார் ரிலீஸ் பண்ணணும், யார் கையில் வந்து பார்க்கணும், யார் பார்க்கணும், யார் ரிலீஸ் பண்ணணும் அதுவே முடிவு பண்ணிக்கும். அது மாதிரி முடிவு பண்ண விஷயம் தான் இந்த படம் இன்னைக்கு வந்துருக்குது. என்ன தான் உங்கள் அப்பாவை ஏமாற்றி படம் எடுத்தாலும் உங்கள் அப்பா லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருப்பி கொடுத்துட்டு திருப்பி ஆயிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய பேஷன். நான் இவர் இவர் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துட்டாரு, நல்லபடியாக வந்துருச்சு ஓகே. நான் நிறைய பேர் பார்க்குறேன், பல பேர் சொந்த காசை போட்டு பல லட்சங்களை இழந்து படம் எடுக்க முடியாமல் பாதியில் நின்று அது எதுக்கு எடுத்தான்னு தெரியாமல் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு த்ரில்லான விஷயம் தான் படத்தில் படம் எடுக்கிறதுக்கான விஷயம். அது ரிட்டர்ன் வருமா வராதுன்னு யாருக்கும் தெரியாது, பிடிக்குமா தெரியாது, ஓருமா தெரியாது. இந்த ஸ்பெகுலேஷன் தான் இந்த படத்துடைய இந்த துறையோட பெரிய சுவாரஸ்யமே. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் இந்த படத்திலே பற்றி பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன், ஒரு சுவாரஸ்யமான நாட்டுள்ள படம். இந்த மாதிரியான கதைக்களங்கள் பணம் சுற்றி அதற்கு முன்னாடி வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு பிளாக் காமெடியும் கொஞ்சம் எமோஷனல் கலந்து ஆரம்பிச்சது கமல்ஹாசன் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு. அதுக்கப்புறம் அதை வந்து ஹிட் ஆகினவர் வந்து இந்த மாதிரி சூதுகோம் கொடுத்துருக்கு. இந்த சூதுகோம் எஃபெக்ட் வந்து இப்போ அது பாட்டு நிறைய பேரை புதுசு புதுசாக உருவாக்கிடுச்சு. மல்டிபிள் கேரக்டர்ஸ், காமன் மேன் கிட்ட இருந்திருக்கிற பண ஆசை, அதை பின்னாடி விஷயங்கள், பெரிய கிரைம் வந்து இலாதீசாவும் இது நேற்று வாழ்க்கைக்கு பக்கத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த வரிசையில் இந்த ஒரு படம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் படம்.
அவர் சூரியன் டூன் வர இடத்த பார்த்துட்டு. அதனால் வந்து அது எவர் க்ரீன் விஷயம். எப்படி வந்து குணா வந்து 33 வருஷம் கழிச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் மும்பை எக்ஸ்பிரஸில் ஆரம்பிச்சு திருப்பி 30-40 வருஷம் கழிச்சு இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணி திருப்பி விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வருஷத்தில் இந்த படம் மீட் ஆகணும்ன்ற வாழ்த்து. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் வல்லவன் பகுத்ததரா. புதிய முயற்சியுடன் புதியவர்கள் எடுத்துள்ள இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் சூதுகவும் 2, 3, 4 படங்களின் தயாரிப்பாளர் தங்கராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரஸ் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டைட்டில் வல்லவன் பகுத்ததரா எடுத்த உடனே டைட்டிலே பாசிட்டிவா இருக்கு. இந்த டைட்டில் வந்து வல்லவன் பகுத்த எந்த விஷயமும் தோத்து போகாது. அதனால் அப்பாவை ஏமாற்றி படம் பண்ண வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த படம் கண்டிப்பாக நம்மளை வந்து ஏமாத்தாது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. பார்த்துக்கலாம்.